ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். அதுவும் ரேக்கெட் ஸ்டவ்வில் பண்ண போகிறோங்க. ரொம்பவே ரேக்கெட் வேகத்தில் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு நம்ம ஹெர்பல் சிக்கன் கொஞ்சம் வாங்கியிருக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சிக்கனை கீறி விட்டுக்கோங்க காரம் ஏறுறதுக்கு. 65 மசாலாவிலே ஆல்ரெடி சால்ட் இருக்கிறதால சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா நம்ம சிக்கன் வெட்டி வச்சுருக்க சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் காரம் உப்புலாம் ஏறும். பாருங்கள், அது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ராக்கெட் ஸ்டவ்வை பற்ற வச்சிடுறோங்க. ஒரு 4 கொட்டாங்கச்சி, ஒரு குச்சி இருந்தால் போதுங்க. சூப்பராக பற்ற வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வாழை இலையை நம்ம வதக்கிக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம ஃபோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். வாணலி அடுப்பில் வச்சாச்சு. நான்ஸ்டிக் தவாலாம் வச்சிடாதீங்க, அந்த ஹேண்டில்லாம் வேஸ்ட் ஆகிடும். நல்ல இரும்பு கடாயை தான் வைக்கணும். பாருங்கள், காஞ்சிட்ருக்கு. நம்ம செக்குலாடின விருப்பமான கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். பாருங்கள், ஃபோல்ட் பண்ணிட்டோம் நல்லா சிக்கனை. அதுக்கு ஃப்ளேவருக்கு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் குயிக்காக காஞ்சிடுச்சு. நம்ம ஃபோல்ட், வாழையில் ஃபோல்ட் பண்ண சிக்கன் லெக் பீஸை போட்டுட்டோம். குயிக்காக டீஃப்ரை ஆகிடும். நமக்கு வீட்டில் ஸ்மெல்லாம் இல்லாமல் அவுடோரில் இருக்கிறதால ரொம்பவே குயிக்காக வெந்துடும். நமக்கு கேஸும் மிச்சம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக எரியுது. பாருங்கள், ஒரு 4 தேங்காய் ஓடு தாங்க போட்டிருக்கோம். ஒரே ஒரு குச்சி அதுவும் மிச்சம் வருங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகுது. கொஞ்சம் திருப்பி மட்டும் விடுங்க, ஏன்னா ஒரு சைடாகவே குக் ஆகிடக்கூடாது. நமக்கு தீஞ்சு போகும்னு பயம் இல்லை, ஏன்னா நம்ம வாழை இலையில் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்த ஷிஃப்ட்டு ஒரு 4 பீஸ் போட்டுருவேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுங்க. எவ்வளோ குயிக்காக நம்ம ராக்கெட் ஸ்டவ்வில் ராக்கெட் வேகத்தில் சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணிட்டோம். இதே போல் நம்ம ஜாலியாக சண்டேஸில் செய்து பார்க்கலாங்க. இதே போல் நீங்களும் ராக்கெட் ஸ்டவ் செய்துருங்க. நமக்கு விறகும் மிச்சம். பாருங்கள், ஒரு விறகு இருந்தாலே போதும், கேஸும் மிச்சமாகவும். நம்ம அடிக்கடி ஜாலியாக அவுட்டோரில் என்ஜாய் பண்ணி இது போல் சமைச்சு கொடுத்தா பசங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நமக்கு அந்த வாழை இலையிலே நின்றுடும். சிக்கன் எவ்வளோ சூப்பராக சுட சுட தொடவே முடியல. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா அந்த நாரெல்லாம் நம்ம நாரில் தான் கட்டியிருக்கோம். அதுதான் பெஸ்ட்டு. நல்லா வாஷ் பண்ணி கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் லெக் பீஸு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.